காவல்துறையினரால் ஊரடங்கு அனுமதி பத்திரம் விநியோகிக்கப்பட மாட்டாது. காவல்துறை பேச்சாளர். இலங்கையின் சக்தி நாட்டை வந்தடைந்தது. இன்று காலை இலங்கையை வந்தடைந்த பைசர் தடுப்பூசி. சர்வதேச சந்தையில் எரிபொருளின் விலை திடீரென சரிவு. அமைச்சர் பசிலுக்கு கடிதம். ஜனாதிபதி வழங்கிய உத்தரவு, ராணுவ தளபதி வெளியிட்ட தகவல். இலங்கையில் கோவிட் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை, இன்று முதல் புதிய நடைமுறை. ஊரடங்கு நேரத்தில் நடமாடுபவர்களை வழிமறித்து ராணுவத்தினரும் போலீசாரும் விசேட சோதனை. அவசர சிகிச்சை பிரிவுகளில் நிரம்பி வழியும் கொரோனா நோயாளிகள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் காவல்துறையினர் ஊடாக ஊரடங்கு அனுமதி பத்திரம் விநியோகிக்கப்பட மாட்டாதென காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டல்களுக்கு அமைய அத்தியாவசிய சேவைகளுக்கு செல்பவர்கள் தங்களது அடையாள அட்டை அல்லது நிறுவன பிரதானிகளால் வழங்கப்படும் கடிதங்களை சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற காவல்துறையினரிடம் காண்பிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா நோயாளர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை ஏற்றிய இலங்கை கடற்படைக்கு சொந்தமான சக்தி கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளது. இந்த கப்பல் இன்று 23 அதிகாலை நாட்டை வந்தடைந்ததாக கடற்படை தெரிவித்துள்ளது. இதன்படி இலங்கையின் சக்தி கப்பல் 40 டோன் ஆக்சிஜன் கொண்டு வந்துள்ளது. இதேவேளை இந்தியாவிற்கு சொந்தமான சக்தி கப்பலும் நேற்று 100 டோன் ஆக்சிஜனை இலங்கைக்கு கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு சுமார் 80,000 பைசர் தடுப்பூசி தொகுதி கிடைக்கப்பெற்றுள்ளன. அதற்கமைய குறித்த தடுப்பூசி தொகுதி கட்டார் விமான சேவைக்கு சொந்தமான 668 ரக விமானத்தினூடாக இன்று அதிகாலை 2:15 மணியளவில் நாட்டை வந்தடைந்துள்ளது. இலங்கையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் 60 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி போடும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் எரிபொருளின் விலை திடீரென சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை திடீரென சரிந்துள்ள நிலையில் இலங்கையில் எரிபொருளுக்கான விலையை குறைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் நுகர்வோர் உரிமை பாதுகாக்கும் தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதானகே கடிதம் மூலம் நிதியமைச்சர் பசில் ராயபக்சவிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 73.95 டாலராக இருந்து வந்த நிலையில் தற்போது அதன் விலை 62.14 டாலராக சரிந்துள்ளதெனவும் இதனால் இலங்கையிலும் எரிபொருளுக்கான விலையை குறைக்க முடியும் எனவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் மக்களுக்கும் 3வது தடுப்பூசியை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபாய ராயபக்ச பணிப்புரைகளை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்கான செயற்திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு 3வது தடுப்பூசியை வழங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை நாட்டில் தனிமைப்படுத்தலுக்கான ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பூசி வழங்கும் செயற்திட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அதற்கிணங்க நேற்றைய தினமும் கொழும்பு, மட்டக்குழி, களுத்துறை மற்றும் பியகம ஆகிய பிரதேசங்களில் நடமாடும் தடுப்பூசி வழங்கும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் சினோஃபார்ம் மற்றும் எஸ்ட்ராசெனகா ஆகிய தடுப்பூசிகள் அந்த பிரதேசங்களில் செலுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சைனோஃபார்ம் 2வது தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் கொழும்பு விகாரமாதேவி பூங்கா, சுகததாச உள்ளக விளையாட்டரங்கு மற்றும் வெஹரஹர இராணுவ மருத்துவ பிரிவிலும் வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதனை தவிர நாரகன்பட்டி இராணுவ வைத்தியசாலையில் அஸ்ட்ராசெனகா 1வது மற்றும் 2வது தடுப்பூசிகளை வழங்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்குள்ளான நோயாளர்களுக்கு வீட்டிலிருந்து சிகிச்சை அளிக்கும் வேலைத்திட்டம் இன்று ஆரம்பமாகும் என இலங்கை சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதனால் குணங்குறிகள் அற்ற அல்லது சிறிய அளவிலான குணங்குறிகள் உள்ள நோயாளர்களை வீட்டிலேயே வைத்து சிகிச்சை அளிக்கும் வேலைத்திட்டம் ஒன்றை முன்னெடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது.
இந்த விடயம் தொடர்பான அறிவுரை கோவை ஒன்றை சுகாதாரத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இந்த விடயத்தை முன்னிலைப்படுத்தி சுற்று நிருபம் ஒன்றை மாகாண மற்றும் மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு பிரதேச வைத்தியசாலை பொறுப்பதிகாரிகளுக்கும் அனுப்பி வைத்துள்ளார். கொரோனா தொற்றுக்குள்ளாகும் நோயாளர் ஒருவரை வைத்தியசாலையில் அனுமதிப்பதா அல்லது வீட்டில் வைத்து பராமரிப்பதா என்பது குறித்த தீர்மானத்தை குறிப்பிட்ட பிரதேசத்திற்கு பொறுப்பாக உள்ள வைத்திய அதிகாரி தீர்மானிப்பார். 2 வயது தொடக்கம் 65 வயது வரையான அனைவருக்கும் இந்த நடைமுறை ஏற்புடையதாகும். வீட்டில் இருக்கும் நோயாளர்கள் தம்மை சிறந்த முறையில் தனிமைப்படுத்திக் கொண்டு உரிய சுகாதார வழிமுறைகளை பேணுவதன் மூலம் விரைவில் குணமடைய முடியும் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். வீட்டில் உள்ள நோயாளர்கள் 14 நாட்களின் பின்னர் வீட்டை விட்டு வெளி செல்ல அனுமதிக்கப்படுவர். இருப்பினும் அதற்கு முன்னதாக PCR அல்லது ஆன்டிஜென் பரிசோதனை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு அதில் நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வெளி செல்ல அனுமதிக்கப்படுவர். வவுனியாவில் ஊரடங்கு நேரத்தில் நடமாடுபவர்களை வழிமறித்து இராணுவத்தினரும் போலீசாரும் விசேட சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதுடன் அவர்களை எச்சரித்து அனுப்பி வருகின்றனர். கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த ஊரடங்கு சட்ட நேரத்தில் அத்தியாவசிய சேவையின்றி வீதிகளில் நடமாடுவோரை கட்டுப்படுத்த வவுனியா போலீசாரும் இராணுவத்தினரும் இணைந்து விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். வவுனியா பழைய பேருந்து நிலையம் மற்றும் நகர பகுதிகளை அண்டிய விசேட சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள இராணுவத்தினர் வீதிகளால் செல்லும் வாகனங்களை வழிமறித்து சோதனை மேற்கொண்டு வருவதுடன் அத்தியாவசிய தேவையின்றி வீதிகளில் பயணிப்போரை எச்சரித்து திருப்பி வீடுகளுக்கு அனுப்பி வருகின்றனர். நாட்டில் உள்ள பிரதான வைத்தியசாலைகளின் அவசர சிகிச்சை பிரிவுகளில் கொரோனா தொற்றாளர்கள் நிரம்பியுள்ளதால் சுகாதார தரப்பினர் பெரிதும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் புதிதாக பதிவாகும் நோயாளிகளை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்ப்பதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. 186 அவசர சிகிச்சை கட்டில்கள் கொரோனா நோயாளிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய நோயாளிகளுக்கு 85 அவசர சிகிச்சை கட்டில்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் தற்போது ஏற்பட்டுள்ள அவசர நிலையில் குறித்த 85 கட்டில்களும் ஒரு தொகையை கொரோனா நோயாளிகளுக்கு ஒதுக்க நேரிட்டுள்ளது. இதனால் வேறு நோய்களால் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட வேண்டியவர்கள் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து நமது செய்திகளை பார்ப்பதற்கு தமிழ்ஸ் ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் செய்திகளை அறிந்திடுங்கள்.